ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் பிரேம். ஸோ இன்னைக்கு பிசினஸ் அப்டேட் பற்றி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கோவிட் அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பல தளர்வுகளோட ஊரடங்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லாக்டவுன் வந்து வரக்கூடிய ஜூலை 5th வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பல தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து 50% ஆக்குபென்சியோட நிறைய ஷாப்பிங் மால் சரி, நிறைய ரீட்டைல் இண்டஸ்ட்ரி சரி, நிறைய ட்ரெஸ் கடைகளும் சரி ஒர்க் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கூடிய விரைவில் வந்துட்டு பல தளர்வுகள் வந்து பல மாவட்டங்கள் வந்து கொடுப்பாங்க. என்னதான் தளர்வுகள் கொடுத்தாங்க, கண்டிப்பாக நம்ம வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டு போகணும். ஸோ அப்போ தான் நமக்கும் சேஃபாக இருக்கும், நம்ம சுற்றி இருக்கவங்களும் சேஃபாக இருப்பாங்க. ஸோ வாங்க இன்னைக்கு பிசினஸ் அப்டேட் பற்றி என்னென்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பானசோனிக் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அவங்க வந்து நிறைய ஃப்ரிட்ஜு, நிறைய டெலிவிஷன், நிறைய வாஷிங் மிஷின், நிறைய வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருட்களை வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி ஃபுல் ஸ்டேக்கை வந்து டெஸ்லா கம்பெனிக்கு வந்து வித்துட்டாங்க. ஸோ வந்து பானசோனிக் கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து டெஸ்லா கம்பெனிக்கு நிறைய பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டெஸ்லா கம்பெனி ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் கார் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய பேட்டரி ரெக்குயர்மெண்ட் தேவை அந்த எலக்ட்ரிக்கல் கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதனால மொத்தமாகவே பானசோனிக் கம்பெனி வந்து விலைக்கு வாங்கி அது மூலியமாக நிறைய எலக்ட்ரிக்கல் பேட்டரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் காரை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பானசோனிக் வந்து இப்போ டெஸ்லா கம்பெனி வந்து ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பானசோனிக் கம்பெனி வந்து டெஸ்லா கம்பெனி கம்ப்ளீட்டாக வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டும் அமேசானும் ரெண்டு பார்ட்னர்ஷிப்பாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு கம்பெனியும் சேர்ந்துட்டு இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து இப்போ விண்டோஸில் வந்து நியூ விதமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறவங்க வந்து இனிமேல் ஆண்ட்ராய்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கே அவைலபிள்னா, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லையும் சரி அமேசான் அஃபிஷியல் ஸ்டோர்லையும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸையும் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் முக்கியமான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து உங்கள் மொபைல் மூலியமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து இனிமேல் வந்துட்டு நீங்கள் வந்து டெஸ்க்டாப்லையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ வந்து ப்ரீவியஸாக நீங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதும் சரி, டிஸ்கிரிப்ஷன் போடுறதும் சரி ரொம்ப டஃபாக இருந்திருக்கும். ஸோ இனிமேல் வந்து இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி உங்களோட போஸ்ட் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது என்ன அப்படின்னா, ஸோ ஓலா கம்பெனி தெரியும். ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன், ஸோ அது மூலியமாக டாக்ஸி புக் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய பைக், எலக்ட்ரிக்கல் பைக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 1 or 2 months வந்து இந்தியாவில் வந்து நிறைய பைக்ஸ் வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து ப்ரீ புக்கிங் வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஹைக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சரில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பைக்கு, எலக்ட்ரிக்கல் கார் தான் இருக்க போகுது. ஸோ அப்படி வந்தால் தான் அந்த பெட்ரோலோட ஹைக்கை வந்து நம்ம சமாளிக்க முடியும். ஓலா அவங்களோட ப்ராசஸ் வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து நிறைய எலக்ட்ரானிக் பைக்ஸ் வந்து ஓலா வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஃபைனல் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் ரெண்டு லிங்க் பண்ண சொல்லி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த டேட் வந்து இப்போ டில் செப்டம்பர் 13 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணலையோ கண்டிப்பாக லிங்க் பண்ணிடுங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க, டாக்ஸ் பே பண்ணுறவங்க வந்து இந்த ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம. ஸோ சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.